லட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மாண்பமை வேந்தர் அவர்களின் வழிகாட்டுதலுடனும் ஆதரவுடனும் நடைபெறுகின்ற போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிரான சர்வதேச தினம் அனுசரிக்கும் தினத்திற்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நம்மிடையே கலந்து கொண்டுள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அவருடன் வருகை தந்து நம்முடைய உரையாற்ற இருக்கின்ற மதுவிலக்கு ஒழிப்பு பிரிவு கூடுதல் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அறக்கட்டளையின் செயலர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள பல்வேறு கல்லூரியின் முதல்வர்கள், பல்கலைக்கழக பதிவாளர், மற்ற பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். Thank you, sir, for your warm welcoming. First of all, I would like to extend my gratitude to respected Vice Chancellor Aya and Dean Sir, MS Sir, and admin people to organize such an important event. ஸோ நான் என்ன பேச போகிறேன்னா, இன்றைக்கி வாட் இஸ் மீன் பை சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். ஸோ சப்ஸ்டன்ஸ் யூஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடர் டேர்ம். சப்ஸ்டன்ஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம், லீகலாக இருக்கலாம் இல்லை இல்லீகலாக இருக்கலாம். ஸோ அதை நாம் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிஸார்டர் வந்து இது வந்து நார்மலாக ஒரு நோய் மாதிரி தான், லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் இதுவும். இதை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ணலாம், ட்ரீட்டும் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டன்ஸ் யூஸ் வந்து ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம், சப்ஸ்டன்ஸ் மிஸ்யூஸ், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். சப்ஸ்டன்ஸ் மிஸ்யூஸ்னால் என்னென்னா, இப்போது இன்அப்ராப்ரியேட்டாக ஏதாவது ஒரு ட்ரக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ரியல் லைஃப்பில் ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து காஃப் கோல்டு அப்படின்னு மருந்து ஏதாவது ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து நல்லா தூங்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க, அது வந்து கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மிஸ்யூஸ். ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் எடுத்துப்பீங்க, லைக் ஸ்லீப்பிங் பில்ஸ். இதெல்லாம் வந்து சப்ஸ்டன்ஸ் மிஸ்யூஸில் வரும். ஃபார் அதர் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, அந்த தண்ணி தைலம் இல்லை கோடாரி தைலம்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் சில பேர் தலைவலியே இல்லாமல் எடுத்துப்பாங்க அந்த ஸ்மெல்க்காக. தென் பாரசிட்டமால் டேப்லெட் அன்னெசரியாக எடுத்துப்பாங்க, வலியே இல்லைனாலும் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் பில்ஸ் அண்ட் ஒயிட்னர், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒயிட்னரில் வந்து சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதை வந்து அந்த ஸ்மெல்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தட் வில் கிவ் யூ த எஃபெக்ட் ஆஃப் ஹை. ஸோ இதெல்லாம் வந்து சப்ஸ்டன்ஸ் மிஸ்யூஸில் வரும். சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னா என்னென்னா, ஆல்கஹால் இல்லை இல்லீகல் ட்ரக்ஸ் லைக் கஞ்சா, மரிஜுவானா, மெட் ஆம்ஃபிட்டமைன், எக்ஸ்டேசி, இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸில் வரும். இது ரெண்டுமே வந்து இட் வில் லீட் டு அடிக்ஷன், சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன்னு சொல்லுவாங்க, இல்லைனா அதுக்கு வந்து அடிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் வந்து என்னென்ன அர்த்தம்னா, அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. ஒரு பொருள், இந்த ஆல்கஹாலோ இல்லை வந்து ஒரு ட்ரக் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. அதுக்கு பேர் வந்து சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன்னு சொல்லுவாங்க. இது ஏன் வந்து இந்த அடிக்ஷனுக்கு லீட் ஆகுதுன்னா, காரணம் தெரியுமா? Both substance misuse and abuse, why it is leading to addiction. மோஸ்டாக வந்து பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, நண்பர்களோட ப்ரெஷர் தான். ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்க்கலங்க, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம், களவும் கற்று மற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை பிரேக்கப் ஆகிருக்கும், இல்லை வந்து யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இறந்து போயிருப்பாங்க, அதை வந்து கோப்ப பண்ணுறதுக்காக ஒன் ஆஃப் த வே தான் வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது. இன்னொரு ரீசன் வந்து த்ரில்காக, ஒரு எக்ஸைட்மெண்ட்காக. லாஸ்ட் ரீசன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு, இல்லைலாம் நான் முழிச்சிருக்கணும் ரொம்ப நேரம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து எதுலேயுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கவே மாட்டாங்க, அவங்கள பற்றி அவங்க ஒரி பண்ணிக்கவே மாட்டாங்க. எக்ஸ்டர்னல் லுக்கெல்லாம் வந்து கனாப்பினான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, க்ரூம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரெட் ஐஸ், ஆல்வேஸ் ட்ரௌசியாக இருப்பாங்க, என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸசிவ் தேர்ஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு, நிறைய சாப்பிடுவாங்க, அன்னெசரி டைமிங்கில் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் நான் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் சொல்கிறேன்,
பட் என்ன ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் இதனால் என்ன ஹார்ம் நமக்கு வரலாம் அப்படின்னா, இட் வில் அஃபெக்ட் யுவர் ஹெட் டு ஃபீட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் பார்க்குறோம், நியூஸ்லாம் பார்க்குறோம், வாட் இஸ் த மோஸ்ட் ப்ரெஸ்ஸிங் இஷ்யூ நவ்? இப்போது கள்ளக்குறிச்சியில் கூட இறந்து போயிருக்காங்கள்ல, ஒரு 60 பேர் இறந்து போயிருக்காங்கள்ல, இட்ஸ் இல்லிசிட் ஆல்கஹால், ஓகே, ஆர் ஹூச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மெத்தனால் வந்து ஐதாக அஃபெக்ட் பண்ணும். கண் பார்வை நிறைய போயிருக்கு, போயிருக்கும், நியூஸில் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து இட் வில் அஃபெக்ட் யுவர் லங்ஸ். ஓகே, லங்ஸில் வந்து நுரையீரலில் வந்து நுரையீரல் தொற்று வரலாம், சிஓபிடின்னு சொல்லுவாங்க, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அது வரலாம். அதுக்கப்புறம் இட் வில் அஃபெக்ட் யுவர் ஹார்ட், ஹார்ட் அட்டாக் வரும், ஓகேங்களா. அப்புறம் இருதய தொற்று நோயும் இருக்கும், அதுவும் வரும். அதுக்கப்புறம் இட் வில் அஃபெக்ட் யுவர் செரிமானப்பை, இறைப்பை, அப்புறம் உங்கள் லிவர் அஃபெக்ட் பண்ணும், லிவர் ஃபெயிலியர் வரும். சில பேர்லாம் வந்து ட்ரக்ஸ்லாம் வந்து ஐவியாக யூஸ் பண்ணிப்பாங்க, ஐவினா என்ன, நரம்பில் ஊசி போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மூலமாக வந்து ஹெச்ஐவி பரவலாம், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, அதெல்லாம் பரவலாம், ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபிசிக்கல் எஃபெக்ட். ஓவராலாக நான் சொல்கிறேன், இட் வில் லீட் டு டெத் ஆல்சோ. நம்ம நியூஸில் பார்த்த மாதிரி அவுட் ஆஃப் ஒரு 150 மெம்பர்ஸில் வந்து 60 மெம்பர்ஸ், மோர் தென் 50% வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இதனால் மென்டல் எஃபெக்ட்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து சார் பேசுவார். பட் ஐ வில் கிவ் யூ அன் ஓவர் வியூ ஆஃப் மென்டல் எஃபெக்ட்ஸ். மென்டல் எஃபெக்ட்ஸ் வந்து இட் வில் அஃபெக்ட் யுவர் மெமரி பவர். மெமரி பவர் அஃபெக்ட் பண்ணால் எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அடிக்கடி லீவ் போடுவீங்க. ஸோ எக்ஸாமில் ஒழுங்காக ரிசல்ட் வராது. எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு போனால் தானே யூ வில் ஹாவ் சம் ஃபியூச்சர். ஜாப் கிடைக்காது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அப்படியே நீங்கள் ஜாப்க்கு போய் அங்கே வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் யூஸ் பண்ணிட்டு அடிக்ஷனில் இருந்தீங்கன்னா அங்கேயும் ஆப்சன்டிசம் இருக்கும், உங்கள் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். இட் வில் அஃபெக்ட் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் டூ. ஓகே, தென் அப்புறம் இந்த அடிக்ஷனில் இருக்கிறவங்க எப்போவுமே வந்து அதில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை எப்படியாவது அந்த பொருளை வாங்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ காசு வேணும் இல்லை. ஸோ வீட்டில் இருக்கவங்ககிட்ட வந்து இதனால் கருத்து வேறுபாடு வரும், காசு வேணும், எனக்கு இந்த வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்பீங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை வரலாம், இல்லை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சண்டை வரலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தனியாக உங்களை ஐசோலேட் பண்ணிப்பீங்க. ஸோ தனியாக ஐசோலேட் பண்ணிட்டால் யூ வில் திங்க் சம்திங் எல்ஸ். ஓகே, இட் வில் லீட் டு சூசைட். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு பணம் வேணும்ல, அந்த சப்ஸ்டன்ஸ் வாங்குறதுக்கெலாம் பணம் வேணும்ல, திருடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இட் வில் லீட் டு மர்டர் ஆல்சோ அண்ட் ரேப் ஆல்சோ. ஸோ இட் ஹேஸ் லாட் ஆஃப் கான்சிக்வன்சஸ். அதை பற்றி எலாபரேட்டாக வந்து சார் பேசுவார். அந்த ஹவு டு கோப் தோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதையும் வந்து சார் பேசுவார். அண்ட் ஒன் மோர் திங், இது எல்லாமே வந்து இட்ஸ் ப்ரிவென்டபிள். ஸோ இந்த வருஷத்தோட தீமே வந்து த எவிடன்ஸ் இஸ் கிளியர், இன்வெஸ்ட் இன் ப்ரிவென்ஷன். அதுதான் இந்த இயரோட தீமே. ஸோ ப்ரிவென்ஷனுக்கு வந்து என்னன்னா, நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வேணும். இதுதான் வந்து ட்ரக் அப்யூஸ், இதுதான் ட்ரக் மிஸ்யூஸ், இது ரெண்டுமே வந்து அடிக்ஷனுக்கு லீட் பண்ணும். ஸோ இதனால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் வரணுங்கிறது அவேர்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்வீங்க. ஸோ அப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறப்போ எங்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், இப்போ போதை மறுவாழ்வு மையம், புனர்வாழ்வு மையங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் வந்து வச்சு ட்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அகாடமிக்கலாக இல்லை பர்சனலானா, யூ ஹாவ் டு சீக் சைக்கியாட்ரிஸ்ட். சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிறது வந்து ஒரு ஸ்டிக்மாவாக இருக்குது, இட்ஸ் நாட் அட் ஆல் அ ஸ்டிக்மா. யார் வேணாலும் நீங்கள் வந்து சைக்கியாட்ரிஸ்ட்டை எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூ டு லிசன் மை வேர்ட்ஸ் பேஷண்ட்லி. ஐ வுட் லைக் டு எக்ஸ்டெண்ட் மை கிரீட்டிங்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் டு அவர் பேட்ரன் அண்ட் ஹானரபிள் சான்சலர் கிரேசிங் அஸ் ஈவன் இன் ஹிஸ் ஆப்சன்ஸ், அண்ட் அவர் செக்ரட்டரி and our chief guest, the police personnel, additional superintendent of police, prohibition and enforcement, and our dean and our MS2. So we have gathered here to commemorate the International Day Against Drug Abuse and Illicit Drug Trafficking. So idu oru sar bodhai porutkal dushprayogam matrum சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான ஒரு தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஏன் இந்த தினம் இங்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், ஒன்று, உலகளவில் போதைப் பொருட்களுக்கான உபயோகம் என்பது மிகவும் அதிகரித்து கொண்டே போகின்ற ஒரு நிலை இருக்கிறது. சாஃப்ட் டேட்டா ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரெஸ் இந்தியா பீரோ அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்கிறது. ஸோ நம்மளுடைய ஜென்ரல் பாப்புலேஷன் அப்படிங்கிறதுல ஒரு 17% பேர் குடிபோதை என்பதற்கு அடிமையாக இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள்
இரண்டாவது 3% ஆஃப் த ஜென்ரல் பாப்புலேஷன் அப்படிங்கிறவங்க கஞ்சா அடிமையாகவும் இருக்கிறார்கள். ஸோ மொத்த ஜனத்தொகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 முதல் 16 விழுக்காடு ஜனத்தொகை என்பது ஏதேனும் ஒரு வகையான ஒரு போதைப் பொருட்கு அடிமையாகவே இருக்கிறார்கள். ஓகே, ஸோ இது இளம் வயதினரை மட்டும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல. ஏனென்றால் அதே அந்த பிஐபி அப்படிங்கிறது 2021 பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது 10 to 17 இயர்ஸ் அப்படிங்கிறதுலையும் 1% ஆஃப் தி 10 to 17 இயர்ஸ் ஓல்ட் மேல்ஸ் ஆர் பீன் டிடெக்டட் டு பி ஆர் பீன் ஃபோன் டு பி ஹேவிங் ஆல்கோஹாலிசம் அண்ட் 0.5% ஆஃப் தம் ஹேவ் பீன் யூஸிங் கனாபிஸ் கஞ்சா அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறதாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது. ஓகே, ஸோ இது இதனுடைய விளைவுகள் என்னவென்றால் உடல் ரீதியான விளைவுகள் என்பதை டாக்டர் ஜனனி ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ மன ரீதியான விஷயங்கள் இல்லை மன ரீதியான பாதிப்புகள் என்னவென்றால் ஒன்று தீவிரமான மனநோய்கள் அப்படிங்கிறதுக்கும் போதை பழக்கம் என்பது வழிகோலம். ஒன்று மனப்பதட்டமாகவோ இல்லை மனச்சோர்வாகவோ இல்லை மனப்பிரமைகளாகவும் மனநோய்கள் தீவிரமாக உங்களை தாக்கக்கூடும். இரண்டாவது நடத்தையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எந்த விதமான வேலைகளிலும் ஈடுபாடு இல்லாமல் இருத்தல் ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எய்தர் இன் யுவர் ஸ்டடீஸ் ஆர் இன் யுவர் ஒர்க்ஸ் ஸோ வேலைகளிலோ இல்லை படிப்புலையோ உங்களுடைய ஆர்வம் என்பது குறைவது இல்லை சுத்தமாக நாட்டமின்றியே வந்து இருப்பது அதிக அளவில் கோபப்படுவது தேவையில்லாமல் எரிச்சல்படுவது காரணமின்றி வரக்கூடிய கோபங்கள் ஞாபக மறதி அப்படிங்கிறது ரெண்டாவது பள்ளி இல்லை கல்லூரிகள் அப்படிங்கிறத உங்களுடைய போதைப் பொருள் பழக்கத்தினால் விளையக்கூடிய நடத்தை மாறுதலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போகிறது ஸோ அதனால் எக்ஸாம் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது ஸோ அதனுடைய பின் விளைவுகள் கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்டையும் உங்களுடைய டீச்சர்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட உங்களுடைய சீனியர்ஸ் வித் யுவர் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாருக்கூடையும் சில வகையான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் சண்டை அப்படிங்கிறது நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்தில் பணிபுரிகிற இடத்துல வந்து வரக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது கூட வேலை செய்கிறவங்களோட உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக முடிய மாட்டேங்குது டியூட்டிஸ் அப்படிங்கிற உங்களால் வந்து காம்ப்ளை பண்ண முடியாமல் போக மாட்டேங்குது ஸோ மெமோஸ் ஷோ காசஸ் தென் ஈவன் டிஸ்மிஸல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து நடத்தை ரீதியாக வரக்கூடிய சிக்கல்கள் உருவாகும். சமூக ரீதியாக சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரலாம் என்றால் ஒன்று உங்களுடைய ரிலேஷனல் ப்ராப்ளம் ஸோ உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் ஸோ குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு குடியடிமை அப்படிங்கிறவர் இருக்கிறார் அப்படின்னால் கண்டிப்பாக அவருடைய மனைவிகளோடையோ இல்லை மற்ற குடும்ப அங்கத்தினரோடையோ அவங்களுக்கு உறுதியாகவே பிரச்சனைகள் அப்படிங்கிறது உறவு ரீதியாக இருக்கத்தான் செய்யும். ஸோ தட் லீட்ஸ் ஆன் டு ஸ்பௌஸ் அப்யூஸ் ஸோ குடும்பத்தில் வன்முறைகள் அப்படிங்கிறது நடைபெறும். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயும் வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்கள் குடிப்பழக்கத்துக்காக நீங்கள் வாங்கக்கூடிய இல்லை அந்த குடி அடிமைகள் வாங்கக்கூடிய கடன்கள் அதனால் வரக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது மிகவும் தனியாக இருப்பது ரொம்பவே வந்து ஒரு உருகி இருப்பது எதனால் ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது ஸோ இதனால் வந்து குடும்பத்தினுடைய கடமைகள் அப்படிங்கிறதும் உங்களுடைய சமூக கடமைகள் அப்படிங்கிறதும் செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிரமமாகவும் முடியாமலும் போகும். ஓகே, ஸோ போதைப் பொருள் பழக்கம் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் அ டவுன்வர்ட் ஸ்பைரல் எப்பொழுதுமே கீழ் நோக்கியே கொண்டு போகக்கூடிய ஒரு சுழல் மட்டும்தான் ஸோ அதிலிருந்து மீண்டு வருவது என்பது சிறிது சிரமம். ஓகே, ஸோ சட்ட ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னால் ஏற்கனவே டாக்டர் ஜனனி குறிப்பிட்டது போல் ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் விபத்துகளில் வந்து சிக்கிக்கிறது அப்படிங்கிறது ஸோ போதையில் வந்து சண்டை போடுறது அப்படிங்கிறது ஸோ அந்த போதை பொருட்களுக்காக வந்து திருடுறது இல்லை பொய் சொல்கிறது அப்படிங்கிறது இல்லை வேறு விதமான சட்ட நடவடிக்கைகளுக்கோ இல்லை கைதுகளுக்கோ போவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நடைபெறும். ஓகே, ஸோ தனிப்பட்ட முறையிலும் அவங்களுடைய ஆளுமைகள் அல்ல நடத்தைகள்லையும் ப்ராப்ளம் வருது உடல் ரீதியாகவும் சிக்கல் வருகிறது மனநோய்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சட்ட ரீதியான சமூக ரீதியான பாதிப்புகளும் வரத்தான் செய்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு வந்து கேட்டோம் என்றால் ஒன்று எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது தனிநபர் அப்படிங்கிறது தான் இதில் வந்து முழுமையாக வந்து முடிவெடுத்து செயல்பட முடியும். ஓகே, ஸோ தனிநபர் அப்படிங்கிறதும் ஒரு அவர்களுக்குள்ள உள்ள நண்பர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தினர் அப்படிங்கிறவங்க
ஸோ அவங்களுக்கு அறிமுகமான ஆட்கள் அப்படிங்கிறவங்களுக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி போதைப் பொருளை ஏன் தடுக்கணும், என்னென்ன விளைவுகள் இல்லை பாதிப்புகள் உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு புரிதல் அப்படிங்கிறத மறிதல் என்பதையும் நம்ம வந்து கடத்த வேண்டியதாக இருக்கும். இரண்டாவது, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறத நிறைய வந்து நடத்த வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது ஒரு சடங்கு மாதிரி வந்து செய்யாமல் ஒரு பீரியாடிக் இன்டர்வல் அப்படிங்கிறது அதை வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப அந்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிற அவேர்னஸ் அப்படிங்கிறத ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே வந்து இருக்கணும். ரீஎன்ஃபோர்ஸன் இல்லாமல் பெரும்பாலான கொள்கைகள் என்பது தோல்வியடத்தான செய்யும். ஓகே, ஸோ கல்வி நிறுவனங்கள் இல்லாமல் வேலை செய்யும் நிறுவனங்கள் அப்படிங்கிறது விழிப்புணர்வு நிகழ்வுகள் இல்லை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறத நடத்த வேண்டியதாக இருக்கும். கூட சமூக தளங்களில் இல்லாத ஆட்கள் யாருமே வந்து கிடையாது. ஸோ அவங்கவுங்க வச்சுருக்கக்கூடிய இன்ஸ்டா பேஜஸ் அப்படிங்கிறலையோ இல்லை ஒரு யூடியூப் சேனல்ஸ் அப்படிங்கிறலையோ இல்லை ட்விட்டர் அப்படிங்கிறதுலையோ நீங்கள் வந்து போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு வாசகங்கள் இல்லை எதிரான ஒரு விழிப்புணர்வு ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்து போகலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் க்ரியேட் அன் அவேர்னஸ் அண்ட் ப்ரொபகண்டா அகெயின்ஸ்ட் த ட்ரக் அப்யூஸ். ஓகே, மூன்றாவது, ஏன் பெரும்பாலும் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னு வந்து கேட்டோம் என்றால் மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மிக பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடியது. ஓகே, ரைட். ஸோ மன அழுத்தம் என்பதை போக்கிக் கொள்வதற்கு எளிமையான சில வழிகள் தான். ஒன்று, உடல் பயிற்சி. ஓகே, ஸோ எந்த ஒரு வகையான ஒரு உடல் பயிற்சி என்பதும் உங்களுடைய உடலையும் மனதையும் ரிலாக்ஸ்டாக வைக்கிறதுக்கு மிகவும் கண்டிப்பாக உதவும். ரெண்டாவது, யோகா என்பதை நீங்கள் வந்து செய்யலாம். மூன்றாவது, ஏதாவது ஒரு வகையான ஒரு ஹாபீஸ் அப்படிங்கிற நீங்கள் வந்து கை கொள்ள வேண்டியிருக்கும். ஓகே, வெறும் படிப்போடு மட்டும் நின்று விடாமல் ஹாபீஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்குமே கட்டாயம் வந்து வேணும். ஸோ எல்லோரும் பெரும்பாலும் வந்து சொல்கிற நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் போர் அடிக்குதுன்னு யோசிச்சு பார்த்தோம் என்றால் ஏன் போர் அடிக்குதுன்னு, செய்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் இல்லை, நாம் எதையுமே செய்யாமல் இருக்கிறனால தான் வந்து போர் அடிக்குதுன்னு. ஓகே, ஸோ ஹாபீஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சைக்கிளிங்கோ இல்லை ஒரு பெயிண்டிங்கோ ட்ராயிங்கோ இல்லை சிங்கிங் லிசனிங் டு குட் மியூசிக் வாட்சிங் சம் குட் மூவிஸ் கார்டனிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆக்கப்பூர்வமாக நம்ம வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய டைம் என்பது நம்மளுடைய நேரம் ஒரு பாசிட்டிவான முறையில் வந்து எங்கேஜ்டாக வந்து இருப்போம். ஸோ பாசிட்டிவாக எங்கேஜ்டாக இருக்கிறோம் என்றால் நம்மளுடைய சிந்தனைகள் என்பது நெகட்டிவிஸ்டிக்காக வந்து போக போகிறதில்லை. ஓகே, இல்லை என்றால் சமூக ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா சமூக தொண்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈடுபடலாம். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது என்றால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் ஸோ உதவிய நிபுணர் அப்படிங்கிற நீங்கள் வந்து பார்த்து ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது பண்ணலாம். நாலாவது, ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ குடிபோதையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் என்பவரை நாம் அடையாளம் கண்டுபிடித்து அவருக்கு தக்க சிகிச்சை அளிப்பது அப்படிங்கிறதுக்காக போதை நல மையங்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வரலாம். ஓகே, ஸோ அங்கே வந்து மன ரீதியாக தொந்தரவு இருப்பவர்கள் அப்படிங்கிறவுக்கு மன ரீதியான இல்லை மனநல வைத்தியமும் மருந்துகள் மூலமாகவும் செய்ய வேண்டியிருக்கும். இரண்டாவது, உளவியல் சிகிச்சைகள் சைக்கோ தெரப்பீஸ் அப்படிங்கிறதும் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை உளநல ஆலோசனைகள் கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ மூன்றையும் ஒரு காம்பினேஷனில் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ போதைப் பொருள் தவிர்ப்பு இல்லை போதைப் பொருள் எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மல்டி ஃபேசட்டட் அப்ரோச் அப்படிங்கிறதான் இதில் வந்து சரிப்பட்டு வரும். ஓகே, ஸோ யாருமே வந்து ஒரு துறை என்பதை இதை வந்து சாதிக்கவே வந்து முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் என்றால் சமூக ரீதியான தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறது கொள்கை அளவில் இதை வந்து போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு நிலை என்பதையும் கொள்கைகள் அப்படிங்கிறது வகுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இரண்டாவது, காவல்துறையினர் என்பதை தகுந்த கண்காணிப்பும் சட்ட நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். மூன்றாவது, மருத்துவத்துறை இதில் வரக்கூடிய மருத்துவ ரீதியான மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறக்கும் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிறக்கும் வைத்தியம் பண்ணலாங்க. நாலாவது, கல்வியாளர்கள் எஜுகேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறக்கும் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல்துறை நிபுணர்கள் சேர்ந்து வேலைகள் செய்தாலும் இறுதியான முடிவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான். அவரவர்கள் முடிவெடுத்து அவரவர்கள் நிறுத்தி கொள்வது இல்லை தவிர்ப்பது என்பது தான் பெஸ்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் ஃபஸ்ட் டைம்.
அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று வந்து உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினம். வேர்ல்டு ட்ரக் அதனால தான் இன்றைக்கி வந்து இப்போ எங்கள் காவல்துறையை சேர்ந்த எங்களுடைய எஸ்பி மேடம் இப்போ என்னெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு. எங்களை அழைத்த இந்த கல்லூரி நிர்வாகம் மற்றும் கல்லூரிகளுடைய ப்ரொஃபஸர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் முதற்கண் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஆக்சுவலாக இப்போது ட்ரக்ஸு போதை அப்படின்னு சொன்னால் அது என்ன விளைவுகள் வரும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதோடைய விளைவுகள் எங்களை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். அது இல்லாமல் நம்ம இப்போ சார் இதுக்கு முன்னாடி பேசினவங்களும் சொன்னாங்க. பட் அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம். இப்போ இந்த போதை பழக்கத்தினால் அடிமையானவங்க எந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, அது சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொன்னால் நல்லாயிருக்குன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாருமே ஒரு இப்போ கல்லூரிக்கு வரோன்னு சொன்னாலே நம்மளுடைய ஒரு காலேஜில் வந்து நம்மளை சேர்க்குறாங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பல கனவுகளோடு வந்து நம்மளை இந்த கல்லூரியில் சேர்த்துருப்பாங்க. இன்னொன்று, ஒவ்வொரு மாணவருடைய கடமை என்னன்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய இப்போ மேக்சிமம் இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு மாவட்டம். இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாமே அந்த விவசாய வேலை பார்த்து தான் தன்னுடைய பசங்களை வந்து படிக்க வச்சு, சரி நம்ம விவசாய வேலை பார்க்குறோம், நம்ம பசங்க வந்து நல்ல ஒரு ஆஃபீஸர் ஆகணும், சமுதாயத்தில் வந்து நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்றது அவங்களுடைய கனவு. பட் இந்த அவங்களுடைய கனவுகளில் வந்து இப்போ சமீபமாக இப்போ போதைன்றோம். இப்போ போதை அப்படின்னாலே ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ நாங்கள்லாம் கல்லூரி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் உண்மையிலே அந்த போதைனாலே தெரியாது, அப்படி என்னன்னே தெரியாது. போதை பொருட்கள் அப்படின்னாலே அதை பயன்படுத்துகிறவங்க யாருன்னு சொன்னால் ஒரு ரவுடிசம், பெரிய ரவுடி கும்பல் இருக்கிறவங்க, ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு அந்த ஒரு சில துறையில் வேலை பார்க்குறவங்க. இப்போ ஒரு கார்பரேஷனில் ஒரு துப்புரவு பணியாளர், ஒரு ஏதாவது ஒரு அவர் வந்து ஒரு சில வேலைகளை செய்யும் பொழுது அவருக்கு அந்த ஒரு ட்ரக் யூஸ் பண்ணால் தான், அதாவது அந்த லிக்கர் யூஸ் பண்ணால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த பர்பஸுக்காக தான் அந்த ஒரு காலத்தில் பயன்படுத்துவாங்க, வேறு யாரை பயன்படுத்த மாட்டாங்க. பட் அதே நான் இப்போ வந்து அது அப்படியே மாறிடுச்சு. இப்போ அந்த யாரெல்லாம் அந்த ட்ரக்கு யூஸ் பண்ணாங்களோ, இந்த போதைப்பொருள் கஞ்சா இந்த மாதிரி பொருட்களை வந்து பயன்படுத்தினவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை ஒரு பிஸ்னஸ் ஆக்கி அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்மளுடைய இந்த மாதிரி ஒரு பள்ளி கல்லூரி இந்த மாதிரி மாணவர்களை வந்து அடிக்ட் ஆக்கிடுறாங்க. இப்போ நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சென்னையில் முக்கியமான ஒரு சில கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு அவங்க கஞ்சா இந்த மாதிரி போதைப்பொருட்கள் வச்சுருந்து அவங்கள விசாரணை செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு உங்களை மாணவர்களை வந்து உங்களை அதுக்கு அடிமையாக்குறாங்க, அடிக்ட் ஆக்குறாங்க. ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எவனாவது ஒருத்தன் கல்லூரியில் வந்து ஒரு வெளியில் உள்ள ஒரு பையன் பழக்கமாவான், அவன் ஜஸ்ட்டு உங்களை கூப்பிட்டு சும்மா ஒன்றும் இல்லை இது சும்மா அடி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களை அதை அடிக்ட் ஆக்கி அப்போல்லாம் உங்கள்ட்ட காசெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போதைப்பொருள் இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். பட் அந்த நேரத்தில் நீங்கள் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அப்போ உங்கள் மூலியமாக அந்த பையன் எந்த காலேஜில் படிக்கிறானோ அவன் மூலியமாக அந்த காலேஜில் ரைட், அப்போ இந்த மாதிரி இருக்குது, ஒரு 10 பாக்கெட் இருக்குது, உன் காலேஜில் பசங்களுக்கு கொடு. இப்படி தான் வந்து மாணவர்களை வந்து இது ஒரு வியாபாரம் மாதிரி, ஒரு அதாவது ஒரு ட்ரேடிங் மாதிரி நம்மளெல்லாம் வந்து அதில் சேல்ஸ்மேன் ஆக்கிடுறாங்க கல்லூரி மாணவர்களை.
அந்த மாதிரி நிறையா தான் கல்லூரிகளில் வந்து இந்த மாதிரி ஒரு கஞ்சா இந்த மாதிரிலாம் வந்து உள்ள நம்ம கல்லூரிக்குள்ளே வந்திருக்கு. அதனால் நம்ம இன்னொன்று எப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதுனால என்ன பிரச்சனைகள் வரும், அதாவது இப்போ நம்ம கல்லூரிக்கு வந்திருக்கிறோன்னு சொன்னால் நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன துறையில் இருக்கோமோ அந்த துறை சார்ந்த ஒரு நல்ல உயர்வான ஒரு நிலைக்கு போகணும். பட் இந்த மாதிரி ஒரு போதைப் பொருட்களில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகி அதனால் பாதிக்கப்படுறதுனால என்ன ஆகணும்னா, நம்ம கேரியரே வந்து ஸ்பாயில் ஆயிரும். இப்போ நான் சென்னையில் வந்து தேனாம்பேட்டையில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன். இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது ஒரு எம்இ படிக்கக்கூடிய ஒரு பையன், எம்இ வந்து அந்த பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியரு, பார்த்தா அவரை வந்து ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸில் வந்து ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. நாங்கள் சிசிடிவி கேமராலாம் பார்த்துட்டு ஒரு மாதம் கழித்து அந்த பையனை ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். அந்த பையன் வந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கக்கூடிய பையன், ஒரு முக்கியமான நல்ல காலேஜில். காரணம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணன்னு கேட்டால், இந்த மாதிரி நான் இந்த மாதிரிங்க சார், எனக்கு வந்து வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து பணம் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க, ஹாஸ்டல் மெஸ்ஸு கொடுப்பாங்க, பட் எனக்கு வந்து கொஞ்சம் தவறான பழக்கங்கள்லாம் அதிகமாகிருச்சு. டெய்லி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, டெய்லி இந்த பாருக்கு போகிறது, அதே மாதிரி இந்த மாதிரி அப்படி போனதில் எனக்கு நிறையா பணம் தேவைப்பட்டதுனால அதுக்கு இவனுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு பழக்கம் ஏற்பட்டதுனால இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்நாச்சிங்கில் இன்வால்வ் ஆகி இப்போ அவனுடைய லைஃபே போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நான் ரீசெண்டாக வந்து சென்னையில் வடபழனியில் வந்து ஏசியா ஒர்க் பண்ணும்போது ஒரு கல்லூரி மாணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதுவுமே ஒரு முக்கியமான கல்லூரி மாணவர்கள் வந்து 5 பேர் எல்லாருமே வந்து பிஇ எம்பிஏ ப்ளஸ் எம்இ இந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு குட்கா அப்படின்னு சொல்லி ஒரு போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாகிறாங்க. ஒரு பையனை வந்து காலேஜ் பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறான், அவன் கூட அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெகுலராக அங்கே போகிறது அந்த மாதிரிலாம் ஒரு இந்த மாதிரி போதைப் பழக்கம் இருக்கும்போது, அப்போ ஒரு பாருக்கு போகும்போது அந்த பாரில் போயிட்டு ஒரு பழக்கம் ஏற்படுது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மைனர் கேர்ள், ஒரு 15 வயசு ஒரு பொண்ணு வந்து அவங்க தங்கியிருக்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து அந்த டீ கடைக்கு போகும்போது பழக்கம் ஏற்பட்டு அந்த பொண்ணை வந்து இங்கே நம்ம அவங்க ரூமை கூப்பிட்டு வந்து அதுக்கு அந்த மாதிரி போதைப் பொருட்கள்லாம் கொடுத்து இந்த பொண்ணுகிட்ட வந்து தவறாக இருக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு போலீஸில் வந்து கேஸ் ரிப்போர்ட் ஆகி மொத்தம் 5 மாணவர்கள், இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய 5 மாணவர்களுமே வந்து அதில் பாதிக்கப்பட்டு எல்லாருமே இப்போ ரிமாண்ட் பண்ணி அவங்களுடைய கேரியரே போயிடுச்சு. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஏஜ் இருக்குது, சரியா? எதுவுமே நம்ம பண்ணவே கூடாது, நம்ம ஒன்றும் புத்தர் காந்தியெல்லாம் இல்லை. பட் அதாவது கல்லூரிக்கு வந்தோமா, கல்லூரியில் நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். கல்லூரிக்கு வந்தால் படிக்கணும், நல்ல ஒரு நம்ம என்ன துறையில் இருக்குமோ அதை சார்ந்த வந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும். ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்தந்த எந்த ஏஜில் என்ன செய்யணுமோ அந்த இதை செய்யணும். இன்னொன்று, இப்போ நம்ம என்றைக்குமே நம்மளுடைய ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு சொன்னால் மனதளவிலும் உடலளவிலும் நம்ம நல்லா இருக்கணும். இந்த ரெண்டுமே வந்து இந்த மென்டலி ஃபிசிக்கலி வந்து நம்ம இந்த ஏதாவது ஒரு போதைப் பொருளுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகிட்டோம்னாலே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாமல், இப்போ உதாரணத்துக்கு நிறையா இப்போ நம்ம ஒரு சின்ன தவறு பண்ணிடுறீங்க, ஒரு மாணவர்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்லூரியில் வந்து உங்களை சேர்க்குறாங்க, பட் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணுறதுனால அவங்கள மேனேஜ்மெண்ட்டில் வர சொல்லி அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். அதனால் நம்மளுடைய பெற்றவர்களுக்காவது வேண்டி நம்ம எக்காரணம் கொண்டோ எந்தவித ஒரு தவறான போதைப் பழக்கத்துக்கும் நம்ம ஆளாகக்கூடாது. இன்னொன்று, அதாவது ஒரு காலேஜில் வந்து நம்ம இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில் இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போதைப் பொருளே இருக்கக்கூடாது. அதாவது போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆனவங்க எல்லாருமே கெட்டவங்களாம் கிடையாது. எல்லாருமே ஃபஸ்ட்டு பிறக்கும்போது எல்லாம் ஒன்று போல தான் இருப்போம். பட் அவங்களுடைய இருந்த சூழ்நிலை, நம்மளுடைய சரௌண்டிங்கு, நம்ம இருக்கக்கூடிய ஏரியா, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள், இதை பொறுத்து என்ன ஆயிருதுன்னா நம்மளுடைய அந்த வாழ்க்கையுடைய அந்த முறை மாறிடுது. பட் நம்ம இங்கே வரும் பொழுது நிறையா இருப்பீங்க, நல்லா இப்போ இருக்கிற ஒரு
கல்லூரியில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1-2% வந்து இந்த மாதிரி ஒரு சில தவறான பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிருப்பீங்க. அது கூட உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை. அப்படி மாணவர்களை வந்து கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐடென்டி பண்ணி அவங்களை வந்து திருத்த முயற்சி பண்ணணும், திருத்தணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்போது அதை திருத்துறதுக்கு உண்டான வழி வந்து உங்கள் கல்லூரி உங்களுடைய உங்கள் கிளாஸ் ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லலாம், அவனுக்கும் அட்வைஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள்லாம் வந்து காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் ஆள் எல்லாமே மெச்சூர்டு தான், அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எது நல்லது எது சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு அடுத்தவங்க சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுருக்குறோம். ஒரு 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 பொருள் நம்ம சாப்பிட போகிறோம்னா அதில் இதில் என்ன தீமைகள் இருக்குதுன்னு போய் நம்ம போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வரப்போகுது. அதனால் இந்த கல்லூரி பருவத்தில் ஒரு தவறான பழக்கத்துக்கு யாரும் வந்து ஆளாகக்கூடாது. இன்னொன்று, இப்போ ஒரு நம்ம கல்லூரி கூட இப்போ கல்லூரியிலேருந்து ஒரு 100 மீட்டர் கல்லூரியோ ஸ்கூலோ 100 மீட்டருக்குள்ளே எந்தவித இந்த புகையிலை பொருட்கள் வந்து விற்கக்கூடாது அப்படின்றது ஒரு சட்டம் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்கள வந்து இப்போது ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க மூலமா நம்ம ஏதாவது ஒரு இந்த மாதிரி பொருட்கள் வச்சுருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ட்ரிப் வந்து அவங்களுக்கு வந்து 25,000 வந்து ஃபைன் போடுவாங்க. முதல் குற்றத்துக்கு 15 நாள் வந்து கடைக்கு சீல் வைப்பாங்க. எகைன் திருப்பியும் அதே மாதிரி அந்த சேல்ஸ் பண்ணாங்கன்னா 50,000 30 டேஸ் வந்து கடையை சீல் பண்ணுவாங்க. எகைன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா 1 lakh ஃபைனு ப்ளஸ் 3 மந்த்ஸு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நிறையா விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு போகக்கூடாது. இந்த மாணவர் பருவத்தில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த சமுதாயத்தை திருத்துவதற்கு, நம்ம சமுதாயத்தை திருத்துறதை விட நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப எல்லாம் வேணாம். ஒவ்வொருத்தருமே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை திருத்திட்டா போதும், எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. அப்போது எல்லாருமே வந்து ஒரு தவறான இருக்கிறவங்க கூட என்ன ஆயிரும், பூவோடு சேர்ந்த நாரும் மன வீசும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பசங்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு நிறுவனத்தில் அதிகமாக இருக்கும்போது ஒரு தப்பான ஒரு பழக்கத்தோடு வர்ற மாணவர்களை என்ன ஆயிடுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லாயிருவாங்க. அதனால் நம்ம கல்லூரியிலையுமே அந்த மாதிரி ஒரு போதை சம்மந்தமாக எந்தவித ஒரு ஆக்டிவிட்டிஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போது இந்த டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இருக்குது 10581 சொல்லிட்டு, அதெல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு நிறையா விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குமே சமுதாயத்தில் ஒரு கடமை இருக்குது. அதனால் ஒரு விஷயங்களை வந்து நம்ம சமுதாயத்திலேருந்து அறவே நீக்கணும்னு சொன்னால் அது எல்லாருமே 2 கை வந்து சேர்ந்து தட்டினா தான் ஓசை கேட்கும். இந்த காவல்துறை நாங்கள் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ரெடியாக இருக்கிறோம். பட் உங்கள் தரப்பிலிருந்து நிறைய அந்த மாதிரி தகவல் இருந்தால் எங்களுக்கு வந்து கொடுங்க. இந்த மாணவர் பருவன்றது ஒரு தடவை தான், திருப்பி வராது. இந்த பருவத்தை வந்து நம்ம வந்து கெடுத்துருக்கக்கூடாது. கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம பெற்றவங்க, நம்மளுடைய இன்ஸ்டியூஷனு, நம்ம ஆசிரியர் எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். மெயினாக நம்ம வந்து இந்த நாட்டுக்கு வந்து நல்ல ஒரு குடிமகனாக இருக்கணும். எல்லாமே காலேஜில் ஃபஸ்ட்டு வரணும், எல்லாருமே ஐஏஎஸ் ஆயிரம் நல்லா ஐபிஎஸ் ஆயிரம் அதெல்லாம் தேவையில்லை. சமுதாயத்துக்கு நல்லவனாக இருந்தாலே போதும். ஒருத்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அவன் வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தாலே கண்டிப்பாக அவனை ஒரு ஏதோ ஒரு ஃபீல்டில் ஏதோ ஒரு லைனில் லைஃப்பில் கண்டிப்பாக முன்னாடி வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்துடுவான். பட் என்ன தான் நம்மளுக்கு திறமை இருந்து நம்பர் 1 இருந்தால் கூட நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கீழே வந்துடுவோம். அதுக்கு நிறையா உதாரணங்கள் வந்தெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்லா உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களுக்கு வந்து கற்றுக்குங்க, மரியாதை கொடுங்க. நம்ம பேரண்ட்ஸுக்கு டீச்சர்ஸுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நல்ல பழக்கங்கள்லாம் வரும். நம்மளுமே இது வந்து இப்போ நான் வந்து ஆக்சுவலாக நானுமே ஒரு கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு மாணவன் தான். இப்போது கல்லூரியில் வந்து இப்போ நான் இந்த மாவட்டத்தில் வந்து கூடுதல் கண்காணிப்பாளர் மதுவிலக்கு பிரிவில் இருக்கிறேன். அப்படி இருக்கிறதுனால கல்லூரி நிர்வாகத்திலேருந்து என்னை வந்து இப்போ உங்களை மாணவர்கள்ட்ட பேச கூப்பிடுறாங்க. உங்களுக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு படிப்பில் ஒரு கவனம் செலுத்தி எந்தவித தவறான பழக்கத்துக்கு ஆளாகாமல் நல்லபடியாக உங்கள் லைஃப்பை அமைச்சுக்கிறீங்களோ உங்களுக்கும் மரியாதை இருக்கும்.
உங்களுக்கு மரியாதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்கள் பேரண்ட்ஸுக்கு மதிப்பு. நம்ம பெற்றவங்க பேரண்ட்ஸுக்கு இன்னொன்று எப்படின்னா, இப்போ நான்லாம் வந்து அப்பா வந்து மிலிட்ரி எக்ஸர்வீஸ் மேனு, காலேஜில் வந்து பிகாம் எம்காம் படித்தேன். அது வரைக்கும் தான் அப்பாட்ட காசு வாங்கினேன். காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து பணம் வாங்கக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. காலேஜ் முடித்தோன்னே எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ என்னுடைய ஊர் வந்து எல்லாம் விவசாயம் தான் எங்கள் ஊரில் இல்லை, அந்த சதுரகிரி மகாலிங்கம் சொல்லிவிட்டு அந்த கோவில் அடிவாரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில். எம்காம் முடித்தோடனே அப்போது நான் எஸ்ஐ செலெக்ஷன் அட்டன் பண்ணி போஸ்டிங்க்காக வெயிட் பண்ணுறேன், ஆர்டர்ஸ் வரலை. பட் இருந்தாலுமே நம்ம படித்து முடிச்சிட்டோம், இனிமேல் வீட்டில் காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து நம்ம அந்த விவசாய வேலை செய்கிறவங்க, அவங்க கூட நான் விவசாய வேலைக்கு போவேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 மந்த்ஸ் வீட்டில் இருந்தேன். அந்த 3 மந்த்ஸில் இந்த விவசாய வேலைக்கு போயிட்டு ஒரு 6,000 வந்து நான் வந்து சம்பாரிச்சிருப்பேன். அதாவது விவசாய வேலை பார்த்தா எங்கள் வீட்டுக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாமல் போவேன். இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்பா அம்மா. நம்ம படித்து முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கக்கூடாது, அவங்கள நம்ம வச்சு காப்பாற்றணும். அதுக்கு இந்த மாதிரி தவறான பழக்கத்தில் ஆளாகக்கூடாது. அதனால் மாணவர் சமுதாயம் தான் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த இன்றைக்கி வந்து சர்வதேச இந்த போதை ஒழிப்பு தினம், நம்ம கல்லூரியில் வந்து ஒன்றும் பெருசாக நினைக்க வேணாம், நம்ம ஃபுல்லாக இந்த மாவட்டத்திலேருந்தே நம்ம சரி பண்ணிடணும்னு சொல்லி. உங்களுடைய இந்த கல்லூரி வளாகத்தில், இந்த யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸில் எக்காரணம் கொண்டும் போதைப் பொருள் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கத்தில் வெளியே அவனுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வித்தியாசமாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் அவங்கள நீங்கள் திருத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை சொல்லி திருத்துறது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய பேரண்ட்ஸ், அவங்க கூட இப்போ ஒரு கணவர் வந்து மனைவி சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்களுடைய பொண்ணோ பையனோ சொன்னால் கேட்பாங்க. அப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸை நீங்கள் திருத்தலாம். அதனால் நம்மளுடைய இந்த சமுதாயம் வந்து இப்போது இந்த போதைக்காக ரொம்பவும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. போதையினால் நிறைய பேப்பர்லாம் பார்க்குறோம், இந்த குற்றத்தில் ஈடுபடுறவங்க ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்தினவங்க தான். நம்மளுமே அந்த இதில் போயிடக்கூடாது, சரியா? இந்த கல்லூரி வாழ்க்கைன்றது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரம், இதை நல்லபடியாக பயன்படுத்தி நம்ம கல்லூரிக்கும் நம்ம பெற்றவங்களுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அதே நேரத்தில் காவல்துறைக்குமே நீங்கள், நாங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் இப்போ நாங்கள் வந்து இங்கே ஒரு எங்கம்மா எஸ்பி மேடம் இப்போ நாங்களாம் இருக்கிறோன்னு சொன்னாலே, உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு, உங்களை வந்து தவறான பழக்கத்தை வந்து உங்களை யாரும் உங்களை பழக்கத்தில் உங்களை இன்வால்வ் பண்ணிடக்கூடாது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள். பட் அதை நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. யாராவது அந்த மாதிரி வெளியிலேருந்து உள்ளே வந்து யாராவது வந்து ஒரு தவறான பழக்கங்களை வந்து உள்ளே கொண்டு வராங்கன்னா எங்கள் நாலேஜை கொண்டு வாங்க, ஒரு கல்லூரி நிர்வாகம் மூலமாக கூட கொண்டு வரலாம், இல்லை நீங்களே எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். இப்போலாம் டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இருக்குது. அதனால் இந்த கல்லூரியில் வந்து இன்றைக்கி வந்து அந்த உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தில் நம்ம கேம்பஸில் இனிமேல் வந்து எக்காரணம் கொண்டும் இந்த போதைப் பொருளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உறுதியாக இருக்கணும். இருக்கலாமா? என்ன இருக்கலாமா? ஓகே, ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த கல்லூரி நிர்வாகத்துக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். எதைக்கும் உரிய இந்த நிறுவனத்தின் தூணாக விளங்கக்கூடிய திரு நீல்ராஜ் சார் அவர்களுக்கும், டீன் திரு விஸ்வநாதன் சார் அவர்களுக்கும், டாக்டர் ஜனனி அவர்களுக்கும், கமலக்கண்ணன் சார் அவர்களுக்கும், மற்றும் ஏடிஎஸ்பி திரு பாலமுருகன், எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற டாக்டர் சுரேஷ்குமார், டாக்டர் சண்முக சுந்தரம், மற்றும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும், பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும், இந்த கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இப்போது நான் ஒரு சின்ன கேள்வி தான் கேட்க போகிறேன். நிறைய பேசிட்டாரு, லாஸ்ட்டாக பேசுகிறதுல ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா எல்லா பாயிண்ட்ஸும் அவங்க பேசிடுவாங்க, நமக்கு பேசுகிறதுக்கு பாயிண்ட்ஸே இருக்காது. ஸோ ஒரு சின்ன கேள்வி தான் நான் கேட்க போகிறேன் இப்போ உங்களை. இதில் எத்தனை பேருடைய பெற்றோர்கள் 12வது வரைக்கும் படிச்சிருக்காங்க? கை மட்டும் தூக்குங்க. எத்தனை பேருடைய பெற்றோர்கள், யாராவது அம்மாவோ அப்பாவோ யார் படிச்சிருந்தாலும் கை தூக்கலாம். ஸோ பொய் சொல்லக்கூடாது, நான் கண்டுபிடிச்சிருவேன், போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுருவேன். சரி ஓகே, ஒரு 50 வச்சுக்கலாமா? 50 ஓகே. இப்போ அடுத்த கேள்வி, இது உங்களில் இருக்கக்கூடியவங்களில்
எத்தனை பேருடைய பெற்றோர்கள் கல்லூரிக்கு போயிருக்காங்க? திருப்பி போய் சொல்கிறீங்க, நிறைய பேர். தம்பி எந்திரி, அப்பா என்ன என்ன படிச்சிருக்காங்க? நீ எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. நீதான் பின்னாடி பார்க்க, நீதான் அந்த ரெட் கலர் ஷர்ட்டு சார் பக்கத்தில் நிற்கிறீங்களா, அதுதான் எந்திரிங்க. நீ தானே கை தூக்கணும், எந்திரி. அவங்க பக்கத்தில், அதுக்கும் பக்கத்தில், நீ தான் சொல். என்ன அப்பா படிச்சிருக்காரு? ஏன் போய் சொல்லணும், மாட்டிக்குவேன்னு சொன்னனா இல்லையா? எஃப்ஐஆர் போட சொல்லுங்கள், இப்போவே கையில் எடுத்துகிட்டு வர சொல்லு. இப்போ உண்மையாக பேசுவோமா? உண்மையாக பேசுவோம். எத்தனை பேர் காலேஜில் பெற்றோர்கள் போயிருக்காங்க, காலேஜுக்கு போயிருக்காங்க? உண்மையை மட்டும் சொல்லணும். 1, 2, 3, எவ்வளோ பேருமே வா? யுவர் ஃப்ரம் மெடிக்கல் காலேஜா? மீன்ஸ் ஓகே, இல்லை சரி, ஒரு 50 பேர் இருக்கீங்க, ரைட்டா? இங்கே எவ்வளோ பேர் இப்போ? இங்கே ஒரு எவ்வளோ பேர் சார்? 1500 பேரில் 50 பேருடைய பேரண்ட்ஸ் மட்டும்தான் காலேஜுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய பேரண்ட்டுடைய கனவு என்னவாக இருக்கலாம்? நம்ம படிக்காத கல்வியை, நமக்கு கிடைக்காத மகிழ்ச்சியை, நமக்கு கிடைக்காத ஒரு வசதி வாய்ப்பை நாம் நம்ம குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோன்னு நம்பிக்கையில் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த காலேஜ் வந்ததுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி ரெகக்னிஷன் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் டாக்டர் என்னோட பெட்டராக சொல்லுவாங்க அவங்க. ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும்போது தனக்குன்னு ஒரு அடையாளத்தை, சுய அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இது. அதை எப்படி நம்ம பண்ணுறோம்? படத்தை பார்க்குறோம், டிவியை பார்க்குறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம். ஒரு இன்சிடெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் ட்ரக் டி அடிக்ஷனுக்காக ஒரு ஆள் போய் சேர்க்கறதுக்காக நாங்கள் போயிருந்தேன். அப்போ ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு, பயங்கர டிப்ரெஷன் ஆகி போதை பழக்கத்துக்கு ஆளாகி அந்த குழந்தை வந்து, அந்த பொண்ணு வந்து அந்த டாக்டர்கிட்ட வராங்க. அதான் சார்கிட்ட கூட இப்போ கேட்டேன், ஏன் சார் கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரல, அவங்களுக்கும் நம்ம அவேர்னஸ் கொடுக்கலாமே. அவங்க வீட்லேயும் அண்ணன் தம்பி இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, அந்த போதை பழக்கத்தை அழிக்கிறதுக்கும் நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்குமேன்னு சார் ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும் நீங்கள் போய் சொல்லுங்கள். அந்த பொண்ணு வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்குது. போதை பழக்கம்னா ட்ரிங்க்ஸ், புரியுதுங்களா? அடிமையாகி நர்வ்ஸ் எல்லாம் அப்படி நடுங்குது. அது அதுக்கிட்ட கேட்டாங்க, என்ன, நாங்களும் உட்காந்து பேசும்போது அந்த பொண்ணு சொன்னது, என்ன தெரியுமா ரீசனு? பெருசாக ஒன்றும் கிடையாது, சாப்பாடு இல்லையேன்னு போதை பழக்கத்துக்கு ஆளாகலை, நல்லா படிக்கலையேன்னு இல்லை, பேரண்ட்ஸ் நம்மளை கவனிக்கலையேன்னு போதை பழக்கத்துக்கு ஆளாகலை, என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க மேடம். இதுதான் உங்களுடைய கண்டென்ஷன். நிறைய பேர் சிரிக்காதீங்க, எத்தனை பேர் இந்த டிப்ரெஷனில் பசங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நம்மளை யாரும் இவ்வளோ ஸ்டைல் பண்ணுறோம், புலிங்கோ மாதிரி முடி வெட்டுறோம், நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணுறோம், ஆனால் யாருக்குமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் உங்களுடைய இந்த காலகட்டத்துக்கான ஃபஸ்ட்டு டிப்ரெஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் சைல்டு கிடையாது, அவ்வளோதான். அப்படி இருக்கணும் கண்டிப்பாக. இல்லை மேடம் எனக்கு அப்படிலாம் இல்லவே இல்லைன்னா நீங்கள் நார்மல் கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி தான் இருக்கணும். இப்போ அது மட்டுமே வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு டிப்ரெஷனாக, இதுக்காகலாம் போதை மருந்து யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதை பழக்கம் எப்போ வேணால் யாருக்கு வேணால் அடிக்டா பாதிக்கலாம். எங்களுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நான் சொல்கிறேன், பேர் சொல்ல விரும்பல, ஒரு கான்ஸ்டபுள், அந்த கான்ஸ்டபுள் 24 மணி நேரம் தண்ணி போட்டுக்கிட்டே இருப்பார். நான் எவ்வளோ தான் பனிஷ் பண்ணி பார்க்குறது, சார்ஜ் கொடுக்குறேன், சஸ்பெண்ட் பண்ணுறேன், வேறு டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், போயிட்டு திருப்பி இங்கே வராரு, வேறு ஸ்டேஷனுக்கு மாத்திரம் எல்லாம் பண்ணுறேன். அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் வராங்க, மேடம் குவார்ட்டர்ஸை மாற்றுங்க, ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை அப்படின்வாங்க. சரி, குவார்ட்டர்ஸையும் மாற்றி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் நிறுத்தலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அவர்? ஃபுல்லாக தண்ணி சாப்பிட்டுட்டு 2வது மாடியிலேருந்து அப்படியே குதிச்சிட்டார். எதுக்காக? வேற ஒன்றும் பெரிய தியாகிலாம் கிடையாது, தண்ணி அடிக்க காசுக்கிட்டுருக்காரு, அந்த அம்மா கொடுக்கல, மேலேருந்து குதிச்சிட்டார். அப்புறம் படுத்த படுக்கே ஆகிட்டாங்க. அந்த அம்மா எங்ககிட்ட வந்து குழந்தை, ஒரு 1.5 வயசு குழந்தைய வச்சுட்டு எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா விழுந்தவன் செத்தா கூட பரவாயில்லம்மா, நான் ஒரு வேலையை வாங்கிட்டு போயிருப்பேன். இப்போ அவன் இருந்துக்கிட்டு அவனுக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அவன் எல்லா வேலையும் நான் பார்த்துட்ருக்கேன், சாப்பாட்டுக்கும் நான் செஞ்சுட்டு அவனையும் பார்த்துக்கிட்டு என் குழந்தையும் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. அவங்க இந்த மாதிரியான ஆசையோடையோ கல்யாணம் பண்ணி வந்திருப்பாங்க? ஒரு போலீஸ்காரை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி வந்திருப்பாங்க? இது போலீஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது, எனக்கு தெரிஞ்சதுனால நான் இதை சொல்கிறேன். அப்போ ஒரு நம்பிக்கையோட குழந்தைகளை நம்ம காலேஜுக்கு, நம்ம படிக்காத காலேஜுக்கு நம்ம அனுப்பி விடுறோமே, அந்த குழந்தைங்க அங்கே போய் நல்லா படிக்கட்டும், நமக்கு கிடைக்காத சந்தோஷங்களை அவங்க அனுபவிக்கட்டும்னு அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கேவலம் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, பொண்ணு பார்க்க மாட்டேங்கிறாங்க, டிப்ரெஷன் ஆகிறோம், அதுக்காக போதை பழக்கம். உடனே என்ன சொல்லுவாங்க, பச்சான் போதை புகை போட்டேன், ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, புண்பட்ட மனசை புகை போட்டு ஆத்திக்கலன்னு ஃபஸ்ட்டு இனிஷியலாக தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ், இன்றைக்கி கொண்டாட்டம்னா என்ன இருக்குது? இன்றைக்கி கொண்டாட்டம்னு நினச்சிங்கன்னா என்ன இருக்குது? இறந்த வீடாக இருந்தாலும் சரி, கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது எல்லா விஷயத்துலேயும் நம்ம போதைப் பொருளை பயன்படுத்துகிறோம், ஆமாவா இல்லையா? மனசாட்சி உள்ளவங்க மட்டும் பதில் சொல்லுங்கள், ஆமாவா? பட் அது கொண்டாட்டம் இல்லை,
அதனால தான் நான் சொன்னேன் இன்றைக்கி சர்க்கஸ் வச்சு இன்றைக்கி போட்டிருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுங்கள். சார்கிட்டையும் நான் நிறைய சொல்லியிருக்கேன், ஐயாட்ட சொல்லியிருக்கேன், நட்சத்திர கலை விழாலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் வெளியிலேருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது என்னாகுது அப்படின்னா, ஸோ கொண்டாட்டம் உண்மையாகவே நல்ல விஷயங்களை எப்படி கொண்டாடுறதுனே நமக்கு தெரியல. எது நல்ல விஷயம், அதை எப்படி கொண்டாடணும், அந்த விஷயங்களை நமக்கு தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி சில்லறை வேலைகளில் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ நம்ம குழந்தைகளுக்கு, அதாவது இப்போது நீங்கள் காலேஜுக்கு வரும்போது எந்த நம்பிக்கையில் உங்கள் பெற்றோர்கள் உங்களை அனுப்புகிறாங்களோ அதை தயவுசெய்து பண்ணுங்கள். இப்போ சொன்னார் ஏடிஎஸ்பி, விவசாய வேலை பார்த்தேன், எங்கள் அம்மா அப்பாவை வந்து நான் கஷ்டப்படுத்த விரும்பல, நானே ஒரு தொழில் பண்ணேன். அந்த தொழில் பண்ணி நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்கள்ல காலேஜில், இவ்வளோ பேர் 18 வயசுக்கு மேலே தானே இருக்கீங்க, எத்தனை பேர் வெளியில் போய் வேலை செய்கிறீங்க, வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க, கை தூக்குங்க. அதை உங்களுக்கு தூக்குறதுக்கு ஒரு 20 பேர் கூட இல்லை, ஒரு 6, 7, 8, 9, 10 பேர் தான் இருக்கீங்க. மற்றவங்க எல்லாத்துக்கும் எல்லாருமே யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, அப்பா அம்மாவுக்கு ஃபீஸ் கட்டணும், அப்பா அம்மா உங்களுக்கு புக்ஸ் வாங்கி தருவாங்க, அப்பா அம்மா உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, அப்பா அம்மா உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தருவாங்க, அப்பா அம்மா உங்களுக்கு எங்கேயோ போகிறது வரதுக்கு எல்லா செலவும் செய்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசும்போது என்ன சொல்லுவான், அவன் கிடக்கிறான், அப்பாவை பேசும்போது நானே கேட்டிருக்கேன் நிறையா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கெத்து, அது ஒரு கிக்கு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அதுக்காக தான் அதை பேச பேச அந்த குழந்தைகள் வந்து இந்த இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்க தானே பொறுத்த வரைக்கும், ஸோ எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது போதை அடிக்கிறது தான் அடல்ட் ஆனதுக்கான ஒரு அறிகுறின்னு நினைக்கிறீங்க, அது அப்படி கிடையாது. அடல்ட் ஆனதுக்கு அறிகுறி அம்மா அப்பாவுடைய கஷ்டத்தை உணர்ந்து படித்து பெரியாளாகி நாட்டுக்கும் நம்ம காலேஜுக்கும் நம்ம வீட்டுக்கும் பெருமை சேர்க்கறது நல்ல விஷயம். அதை விட்டு அந்த கெத்து அப்படிலாம் இருக்க வேண்டாது. அதே போல் ரவுடி அவர் சொன்னார், அவர் நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், மோசமான ரவுடி ஏரியாக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நான் வேலை பார்த்தேன். அதாவது மொத்தம் 9 ஸ்டேஷன் எனக்கு, 9+9=18 ஸ்டேஷன். ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு வருவாங்க, மதியானம் சாப்பிடுவாங்க, வெளியில் போயிடுவாங்க. வெளியில் போய் இந்த ரவுடி பசங்களோட சேர்ந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது, நீங்கள் எல்லா ரவுடி கேஸையும் எடுத்தீங்கன்னா விசாரித்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது எப்படி தெரியுமா, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்கூல்லேருந்து வெளியில் வராங்க, வெளியில் வந்து இந்த ரவுடி பசங்களோட சேர்றாங்க. சேர்ந்து அவன் ஒரு தம் இழுக்கும்போது இவன் ஒரு தம் இழுக்கிறான், ஒரு நாள் ஓசி பக்கத்தில் கொடுப்பான், 2 நாள் ஓசி கொடுப்பான், 3வது நாள் என்ன பண்ணுவான், வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க. வீட்டில் காசு இருக்காது, அம்மாவெல்லாம் கூலி வேலை செய்வாங்க, அப்பாவும் கூலி வேலை செய்கிறாள், இவங்களால கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வழியில் போகிற பொம்பளைங்களோட செயினை பிடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதுதான் ஆரம்பம், செயினை பிடிச்சிருப்பாங்க. அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகும், உள்ளே போனோன்னு கேங் சேர்ந்துக்குவாங்க. கேங் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவன் சொல்லிக் கொடுப்பான் எப்படா தப்பிக்கிறது, போலீஸ் அடியிலேருந்து எப்படி எப்படி போஸ்ட் கொடுத்தா போலீஸ் அடிக்காது, எதோட நிப்பாட்டிக்கும், எப்போ வந்து போலீஸ் வந்து உங்களை அடிக்காமல் அவங்கள பாதுகாக்கும் அப்படின்லாம் அவன் சொல்லிக் கொடுப்பான், எப்படி எப்படி தப்பிக்கணுன்றதை சொல்லிக் கொடுப்பான். இதெல்லாம் கற்றுக்கிட்டு இனிஷியல் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் தான். இந்த போதைக்காக ஆரம்பிக்கிறது தான் அப்படியே படிப்படியாக வளர்ந்து பெரிய பெரிய ரவுடியை, எல்லா ரவுடியும் பார்த்திங்கன்னா பேஸ் வந்து உங்களுக்கு போதைப் பொருளாக தான் இருக்கும். இப்போ உங்கள் காலேஜ்லேயே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இதை விற்று கொடுறா, இதை நீ பொண்ணு, இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் செஞ்சால் தாண்டா கெத்து, இதெல்லாம் செஞ்சால் தாண்டா பெரிய ஆம்பளைன்ற அதிகாரம். ஸோ அது மாதிரி மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த போதைப் பொருட்களை எல்லாம் பழக்கி விட்டு அதுதான் ஆண்மைக்கான அடையாளமோ அல்லது ஆம்பளைத்தனத்துக்கு ஒரு அடையாளம்னு சொல்லி உங்களுக்கு தப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு காலேஜ்லேயோ ஒரு காலேஜில் நீங்கள் படித்து ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆனீங்கன்னா அதுதான் கெத்து, அதுதான் பெருமை, அதுதான் நீங்கள் ஊர்லேயே நீங்கள் தலைகாட்ட உங்கள் பெற்றோர்களுக்கும் பெருமை. நீங்கள் அந்த ஊர்லேயே இருக்கீங்க, 100 பேர் சும்மா இருக்காங்க, சுற்றிட்டு இருக்காங்க, நீ ஒரு ஆள் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்க, அந்த கெத்து நினச்சி பாருங்கள். போதையெல்லாம் டெம்பரவரி, நிரந்தரம் அல்ல. உண்மையான போதை எது தெரியுமா, இந்த புகழ், இந்த பதவி, அந்த அதிகாரம், அதை நோக்கி உங்களுடைய கோலை வைங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இந்த விஷயத்தெலாம் தள்ளி விடுங்க. அவர் அழகாக சொன்னார் நட்புன்னு சொல்லி, அதை நீங்களே வாட்ஸ்அப்லேயே கூட பார்த்துருப்பீங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, நிறைய பேர் உட்காந்து, உங்கள் தங்கச்சி, உங்கள் தங்கச்சி கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அக்கா கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு ஒரு விஐபி நானே வரேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு வரேன், எல்லாரும் சேர் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. இப்போ நீங்கள் போய் யார் எழுப்பி விடுவீங்க, எந்திரிப்பா மேடம் வந்துட்டாங்கன்னு யார் எழுப்பலாம், அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க சாப்பிட்றாங்க, அவங்க எந்திரிக்க முடியாது சரியா, உட்காந்துட்டாங்க வயசானவங்க. மாப்பிள்ளை பொண்ணை எழுப்பி விட முடியுமா, எழுப்பி விட முடியாது. வேறு மாமா மச்சனை எழுப்பி விட முடியுமா, அப்போ நான் வசதி இல்லைன்னு எனக்கெல்லாம் மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டீங்க, அதுக்கு தான் உங்கள் வீட்டுக்கு வரவேன் சொன்னது, சொல்லுவாங்களா, எந்திரிக்க வைக்க முடியுமா, அவங்கள எந்திரிக்க வைக்க முடியாது. அக்கா தங்கச்சி, அக்கா தங்கச்சி அவங்கள எழுப்ப முடியுமா, அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகி போனதுனால எங்கள் வீட்டில் மரியாதை இல்லை, இப்போவே எனக்கு இந்த மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாரை உட்காந்து மாப்பிள்ளை எந்திர மாப்பிள்ளை எஸ்பி மேடம் வந்திருக்காங்க உட்காருன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகுதி இருக்கிறது யார், அது யாருக்கு, ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் தைரியமாக அதை எழுப்பலாம், அவனும் புரிஞ்சுக்குவான். அந்த மாதிரியான ஒரு நட்பில் நீங்கள் நல்லது சொல்லிக் கொடுங்க, நல்லதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண நல்ல விஷயங்கள் பெருகிக்கிட்டே போகும், போதை பழக்கம் படிப்படியாக குறையும். உண்மையான போதை என்பது புகழும் பதையுமே அன்றி இந்த போதை வஸ்துக்கள் அல்ல. இதை மனசில் வச்சுக்கிட்டு
இன்னும் மேலும் மேலும் படித்து நீங்கள் உங்களுடைய ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரெஸ்பெக்டட் டிக்னிட்டரிஸ் ஆன் தி டயஸ் ஆஃப் தி டயஸ் ஆர் ஆல் தி பிரின்சிபல்ஸ் ட்ரஸ்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் ஐ ரெக்வெஸ்ட் எவரிபடி டு ஸ்டாண்ட் ஐ ரெக்வெஸ்ட் ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் யூ.